ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உத்தமபாளையத்துலேருந்து மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுரக்காயில் ஒரு அடை. அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அரிசி எடுத்திருக்கேன். இது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது சுரக்காய். நம்ம சுரக்காய் வச்சு ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது காரம் வந்து லிமிட்டாக தான் இருக்கும். நம்ம தாளித்து தான் கொட்ட போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அரிசியை தண்ணி ஊற்றி கழுவிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குருணையாக எடுக்கணும். இந்த மாதிரி குருணையாக எடுக்கணும். எவ்வளோ குருணை இருக்குது பாருங்கள். நம்ம அடைக்கி எடுப்போம்ல, அந்த மாதிரி குருணையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சுரக்காவை துருமி போடும்போது இது வந்து தண்ணி விட்டுக்கும். பாருங்கள், சுரக்காவை நான் துருவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். டம்ளரில் அளந்து போடுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோங்கிறது நான் சொல்கிறேன். பாருங்கள், துருவினதெல்லாம் போட்டுட்டு அரிசி ஒரு டம்ளர்னால் நம்ம சுரக்காய் வந்து 1.5 டம்ளர் எடுக்கணும். அந்த 1 டம்ளருங்கிறது கோபுரமாக நம்ம அளந்துக்கணும். இதில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். இதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா. பாருங்கள், வதக்கிட்டேன் நான். உளுத்தம்பருப்பு சும்மா பேருக்கு மட்டும் போடுங்க. கடலைப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். இது கூட பெருங்காயம் போட்டு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டோம். பிணைஞ்சிட்டு இப்போ வந்து நான் சின்ன கையிலேயே தட்டலாம். இது தட்டி இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம எப்பவும் போல் அடை சுடுற மாதிரி நல்லா முறுமுறுன்னு சுட்டு எடுக்கணும். பாருங்கள், நம்ம சுரக்காய் போட்டு நம்ம பிணைஞ்சோம் இல்லையா, இது எவ்வளோ லிக்விடாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால் மாவு எந்த அளவுக்கு கெட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுரக்காயில் இருக்க தண்ணி இதில் ஆட் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம கையில் இப்படி எடுத்து நம்ம தட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இது பிச்சு சாப்பிடும்போது மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. இதுக்கு வந்து கார சட்னி தான் ஆப்டாக இருக்கும். நம்ம எது பிடிக்குமோ கார சட்னி அதை செஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.